இடம்பூர் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலக்ஷ்மி சீரியலில் செழியன், அதுக்கப்புறம் இனியா, ஈஸ்வரி, இந்த மூணு பேருடைய கேரக்டரில் நிறைய வந்து சுயநலம் இருக்கும். ஈஸ்வரிகிட்டேருந்து தான் வந்து கோபிக்கு அந்த கேரக்டரே வந்துச்சோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரியும், கோபியவே தூக்கி சாப்பிட்ற மாதிரி பல சமயங்களில் இனியாவும் செடியனும் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஏன்னா வந்து அவங்களுடைய சுயநலத்தை தான் அதிகமாக அவங்க எப்பயுமே யோசிப்பாங்க. தனக்கு சந்தோஷம் வேணும், தனக்கு தோசை வந்து பிஞ்ச தோசை வேணும், நல்ல தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா யோசிக்கிறது. செடியன் வந்து இந்த நான் மனைவியோட வந்து இருக்கணும் தனியாக, என்னால் வந்து இந்த வீட்டுக்கெல்லாம் மொத்தமாலாம் காசு செலவழிக்க முடியாதுன்னு சொன்னதாகட்டும், ஈஸ்வரி வந்து எல்லா தப்புக்கும் காரணம் வந்து பாக்கியாதான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு செஞ்ச தான் பையனை விட்டு கொடுக்காம ஆம்பளை அப்படிதான் இருப்பான், நம்ம தான் வந்து முந்தானியில முடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு பூமர்த்தனமா பேசுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிற மாதிரி நடந்தது வந்து கோபியுடைய கல்யாணம் தான். கோபி கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க எல்லாருமே வந்து செடியை நான் பணத்தை கொடுக்குறேன்ட்டாச்சு, இனியா வந்து எங்கள் அப்பாவே எனக்கு வேணாம், அவர் மோசம், எங்கள் அம்மா தான் எனக்கு வேணும்னு சொல்லியாச்சு, ஈஸ்வரியும் வந்து தான் மருமக தான் முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இவங்க சப்போர்ட் பண்ண பாக்கியா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து அவங்களுடைய பிஸ்னஸ் பெருசாகிறது. இந்த சாப்பாடு என்னதான் வந்து அவ்வளோ கலையபரத்து அந்த கல்யாணம் நடந்தாலும் எல்லாரும் வந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால அடுத்த கான்ட்ராக்ட் உங்களுக்கே தரும், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் ஒரு மண்டபத்தை கூட சேர்த்து பாருங்கிற மாதிரி வந்து அவர் ஓனர் கால் பண்ணி பேசுகிற சம்பவங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படியே பணத்தில் விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அதிகமாக கோபிக்கு பண விஷயத்தில் அடிகள் வரணும். ஏன்னா வந்து ஏற்கனவே அவரோட பிஸ்னஸ் ஒழுங்காக போகலன்னு அவர் திருப்பி சொல்லிட்டே இருக்காரு. இப்போ இந்த மெகா சங்கமத்திலையும் கூட ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னார் முன்ன மாதிரி போகிறதில்ல அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு அவருக்கு வந்து கையில் பணப்பிரச்சனைகள் வர, ஏற்கனவே ராதிகா கழுப்பில் இருக்கவங்க இவரை மதிக்காமல் இருக்கிறதுன்னு கதை போகிறது, ப்ளஸ் பணமே இல்லாமல் இருக்கும் பொழுது வந்து ஆனால் அந்த பக்கம் பார்த்தா பாக்கியா டக்குன்னு வந்து அடுத்தடுத்த லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு போகிறதெல்லாம் பார்த்து கடுப்பாக போகிறார் கோபி. ஸோ ஆனால் கோபிக்கு இது தேவைதான் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.